ஏய் வணக்கம். ரோட் ட்ரிப்பை தான் பார்க்க போகிறீங்க. காலையில் கரெக்டாக டைம் வந்து 5 o'clock ஆகுது. இங்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னை டு ராமேஸ்வரம். இது லாங் ட்ரிப்பாக இருக்க போகுது. எவ்வளோ கிலோமீட்டர் இங்கேருந்து ஆகுது, கேஸோடைய எக்ஸ்பென்சஸ் என்ன, எத்தனை டோல் பிளாஸா வருது, டோல் பிளாஸோட எக்ஸ்பென்சஸ் என்ன, ஃபுட்டோட எக்ஸ்பென்சஸ், போகிற வழியில் என்னென்ன பார்க்கலாம், அதை பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்க்கலாம், போயிட்டே பேசலாம். வாங்க, அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. ரூட் எப்படி இருக்க போகுதுன்னா, சென்னை, திண்டிவனம், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், ராமேஸ்வரம். விடியற்காலை என்னால் டிராஃபிக்கே இல்லை, ஒரு கார் கூட காணும், கேபு கூட இல்லை. ஏர்லி மார்னிங் ப்ரிஃபர் பண்ணுங்கள் அவுட்டிங் போகணுன்னா, நம்ம டிராஃபிக் ஈஸியாக அவாய்ட் பண்ணிடலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா டோல்கேட் வந்து ஃபஸ்ட் டோல்கேட் வந்து 50 kilometers சம்திங் வரும். நம்ம டிராஃபிக்கில் மாட்டோம்னா மினிமம் 2 hours ஆகிடும். அது 7 மணிக்கு ப்ரிஃபர் பண்ணலன்னா 1 hour குள்ளே போயிடலாம். இது வரையுமே டிராஃபிக் இல்லை, ஈஸியாக போயாச்சு. இப்போ ஃபீட் பண்ண போகிறேன். என்னுடைய கார் பார்த்தீங்கன்னா எல்பிஜி கிட்டு ஃபிட் பண்ணியிருக்கேன், பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி கிட்டு. இப்போ வந்து ஆட்டோ கேஸ் ஃபில் பண்ண போகிறேன். ஆட்டோ கேஸோடைய ரேட் பார்த்தீங்கன்னா 64 rupees 29 paisa. ஆல்ரெடி 5 liter இருந்துச்சு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 28 liters போடலான்ருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா 1800 rupees வருது. காருக்கு கேஸை ஃபீட் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டு டோல்கேட்டு நான் இருக்க போகிறேன்னு நினைக்கிறேன். எப்போவுமே இந்த டோல்கேட்டில் கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். மார்னிங் ஹாஸ்டனால எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். ஹவர்ஸ்னால கூட்டம் இல்லை, நல்ல வேலை. இதுதான் ஃபஸ்ட்டு டோல்கேட்டு. இந்த டோல்கேட்டோட நேம் வந்து பரநூர். இதோடைய ரேட்டு வந்து 60 rupees. வெயிட் பண்ணாமல் ஈஸியாக டோலை கிராஸ் பண்ணிடலாம். மதுராந்தகம் மேல் மருவத்தூர்லாம் தாண்டியாச்சு. இதுதான் ரெண்டாவது டோல்கேட்டு. இந்த டோல்கேட்டு வந்து திண்டிவனத்துக்கு முன்னாடி 15 to 20 kilometers இருக்கு. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 65. திண்டிவனத்தை கிராஸ் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா கிளவுடியாக இருக்குது. இப்படியே கிளவுட் இருந்துச்சுன்னா ட்ரைவ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நான் மழை பெய்யும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். நான் சொல்லிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஹெவி ரெயினாக இருக்க போகுதா இல்லை ட்ரெஸ்லிங்காக இருக்க போகுதான்னு தெரியல. மழை பெருசாக ஒன்றும் இல்லை, ட்ரெஸ்லிங்காக தான் இருக்குது. இது வந்து 3rd டோல்கேட்டு, விழுப்புரத்துக்கு முன்னாடி இருக்குது. இந்த டோல்கேட்டோட நேம் வந்து விக்ரவாண்டி. இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 90. ஹெவி ரெயினாக இருக்குது. இந்த சுச்சுவேஷனில் எனக்கு ஒரு சாங் நினைவுக்கு வருது, அந்த சாங்கை இப்போ ப்ளே பண்ணுறேன், நீங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. Thank you.
இது வந்து ஃபோர்த் டோல்கேட். இந்த டோல்கேட்டோட நேம் வந்து செங்குறிச்சி. இதோட பிரைஸ் வந்து 55 ருபீஸ். பிரேக்ஃபாஸ்ட் நேரம் வந்துருச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 8:30. நாங்கள் டிசைட் பண்ணோம் இயற்கை அழகை ரசிச்சு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு. அதனால திண்டிவனத்துக்கு முன்னாடி ஹோட்டல் ஆரியாஸ்ன்னு ஒன்று இருந்தது, அங்கே டிஃபனை பேக் பண்ணியாச்சு வாழை இலையோட. இட்லி பார்த்தீங்கன்னா 15 ருபீஸ் ஒன்று, வடை வந்து 24 ரூபா ஒன்று, கொஞ்சம் காஸ்ட்லி தான். இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டைக்குள்ளே ஸ்டப் பண்ணுவோம்ல போடணும்னு சொல்லிட்டு, அந்த ஸ்வீட் தான் அது. இது அம்மா பண்ணது. நினைக்கிறேன் நம்ம போகிற ரோட்ஸ்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹைவேவாக தான் இருக்க போகுது. சம் பிளேசஸில் பார்த்தீங்கன்னா 6 லேன் வரும், லெஃப்ட் லேன், சென்டர் லேன், ரைட் லேன். நம்ம எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சென்டர் லேனாக இருக்கணும், ஏன்னா அதான் சேஃபஸ்ட் சைடு. ரைட் லேன் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் அன்சேஃபாக இருக்கும், ஏன்னா ஜங்ஷன் கிராசிங்லாம் வரும். அதனால மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் பார்த்தீங்கன்னா 4 லேன் தான் இருக்கும். எப்போவுமே லெஃப்ட் லேனே ஃபாலோ பண்ணுங்க, அதுதான் நம்மளுக்கு சேஃபஸ்ட் சைடு கொடுக்கும். ஆல்மோஸ்ட் 275 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணியாச்சு. காருக்கு ஃபீல் பண்ண டைம் வந்துச்சு. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் கிட்ட ஹைவேல இருக்கு. ஃபர்ஸ்ட்டு 1800 ருபீஸ்க்கு ஃபீட் பண்ணேன், இப்போ வந்து 1500 ருபீஸ்க்கு ஃபீட் பண்ண போகிறேன். காருக்கு கேஸ் ஃபீட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வனத்துறைன்னு போட்டிருக்கு. இது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா சென்னமங்கலம் நேம் போட்டிருக்கு. இது ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சாக இருக்குது, இங்கே ஏனையெல்லாம் வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து பெரம்பலூருக்கும் திருச்சிக்கும் நடுவில் இருக்கு. இதுதான் 6th டோல்கேட்டு. இதோட நேம் பார்த்தீங்கன்னா சமயபுரம். இந்த டோல்கேட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 45 ருபீஸ். இங்கேருந்து 2 to 3 கிலோமீட்டர்ஸில் புகழ்பெற்ற சமயபுரம் திருக்கோயில் இங்கே தான் இருக்கும். டைம் பார்த்தீங்கன்னா 10:05 ஆகுது. நம்ம திருச்சி ரீச் பண்ணியாச்சு. ராக் சிட்டின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து ஃபேமஸ் டெம்பிள்ஸ்லாம் இருக்குது, ஸ்ரீரங்கம், வெக்காளி அம்மன், சமயபுரம், திருவள்ளரை, குணசீலம், நாச்சியார் கோவில், கட்டளைய சிங்கர், அப்புறம் ரெண்டு டேம்ஸ் இருக்கு முக்கியமா, கல்லண்ண முக்கம்போ டேம், ரெண்டு ஆறு ஓடுது, ஒன்று வந்து கொள்ளிடம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா காவேரி. நேஷனல் ஹைவேனால சிட்டிக்குள்ளெல்லாம் போகாது, இப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் மதுரை ரோடு. நம்ம ஸ்ட்ரைட்டாக போகாம பிரிட்ஜு கீழே லெஃப்ட் எடுத்தோம்னா புதுக்கோட்டை ரோடு கனெக்ட் ஆகிடும். இதுதான் புதுக்கோட்டை ரோடு, 2 லேனாக தான் இருக்க போகுது. அதனால 60 to 65 கிலோமீட்டர் ஆகத்தில் போனால் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். 7th டோல்கேட்டு. இது வந்து புதுக்கோட்டைக்கு முன்னாடி இருக்கு. இந்த டோல்கேட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 45. இதுதான் 8th டோல்கேட்டு. இதோட நேம் வந்து லெம்பலக்குடி. இந்த டோல்கேட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 40. ஃபுல்லாகவே 2 லேனாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுங்கள். ஹைவேலே ரைட் சைடில் 1 கிலோமீட்டரில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம் இருக்குது, அதை தான் நான் பார்க்க போகிறேன். அது என்னதுன்னு சொல்கிறேன், அதை பற்றி நான் டீட்டெயிலான வீடியோ தனியாக போடுறேன். வரலாற்று சிறப்புமிக்க இடம்னு சொன்னேன் இல்லையா, அதான் இது. இதனுடைய பேர் வந்து திருமயம் மலைக்கோட்டை. இந்த இடத்து இந்திய அரசின் தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இதுக்குள்ள 2 குடைவரை கோயில் இருக்கு, ஒன்று வந்து சிவன் கோயில், இன்னொன்று வைணவ திருக்கோயில். வைணவ திருக்கோயிலில் 108 திவ்யதேசம்னு சொல்லுவோம், அதில் 97வது திவ்யதேசம் இது. இந்த போகிற வழினால மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பக்கட்டும் பார்த்தீங்கன்னா வெறும் ட்ரை பிளேஸாக தான் இருக்குது. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12:15 ஆகுது. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காரைக்குடி தான் போகிறோம், அங்கே தான் லஞ்சு. காரைக்குடிக்குள்ளே வந்தாச்சு. செட்டிநாட்டு வீடு 1-2 பார்க்க முடியுது. நான் நியூ பஸ் ஸ்டாண்ட் கிட்ட தான் வந்திருக்கேன். ஜெயினிகா உயர்தர சைவ உணவகத்துக்கு தான் வந்திருக்கேன். ஒரே ரஷ்ஷாக இருக்குது, அதனால் ஃபுட்டை பார்சல் பண்ண போகிறேன். விழுப்புரத்துக்குள்ள நல்ல மழை, திருச்சிக்கு அப்புறம் மழையே இல்லை. கிளைமேட் நல்லா இருந்துச்சு இது வரையும். இங்கே காரைக்குடியிலே கிளைமேட் நல்லா தான் இருக்குது. காரைக்குடி விட்டு வெளில வந்தாச்சு. இது அவுட்டர் ரோடு, இங்கே மரம் நல்லா இல்லை போட்டு சாப்பிட போகிறோம். இந்த ஜெயினிகா ஹோட்டலோடைய மீல்ஸ் ரேட் பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ். சென்னையோட ஃபார்பெட்டர் 4 சைடிஷ் கொடுத்துருக்காங்க. முட்டைக்கோஸ் பொரியல், உள்ளக்கிழங்கு வறுவல், புடலங்காய் கூட்டு, வெண்டைக்காய் புளி கூட்டு, சாம்பார் ரசம், மோர், வத்தக்குழம்பு, அப்பளம், வடை, ஒரு ஸ்வீட்டு.
சாப்பிட்டு முடிச்சாச்சு, ராமநாதபுரத்தை நோக்கி கிளம்பியாச்சு. மீல்ஸை பற்றி சொல்லணும்னா மீல்ஸ் டேஸ்ட் நல்லாவே இருந்தது, வடை மட்டும் கொஞ்சம் ஹார்டாக இருந்தது. இந்த சைடு வந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த ரெஸ்டாரண்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் 9th டோல்கேட்டு. இந்த டோல்கேட்டோட நேம் வந்து கோடிக்கோட்டை. இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 35 ருபீஸ். இதுதான் 10th டோல்கேட்டு. இந்த டோல்கேட்டோட நேம் பார்த்தீங்கன்னா பென்னத்தூர். இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 35. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 3:45 ஆகுது. கிளைமேட் ரொம்பவே நல்லா இருக்கு, ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஜாலியாக இருக்கு, ரோடு அதுமாரி ஃப்ரீயாக இருக்கு. காரைக்குடியிலேருந்து ராமேஸ்வரம் ரோடு இப்போ ரொம்பவே நல்லாவே போட்டிருக்காங்க. பாத்தீங்கன்னா ஈவினிங் 4:25 ஆகுது. ராமநாதபுரம் போற வழியிலேயே ரோடு ரெண்டா பிரியும். ரைட் எடுத்தீங்கன்னா ராமநாதபுரம், லெஃப்ட் எடுத்தீங்கன்னா தேவிப்பட்டினம். இங்க இருந்து 3 கிலோமீட்டர்ல நவபாஷான நவகிரக திருக்கோயில் இருக்கு. இந்த திருக்கோயில் வந்து கடல்லயே இருக்கு, மறக்காம தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் ராமேஸ்வரம் போங்க. ராமநாதபுரத்தை ரீச் பண்ணியாச்சு. ஜேர்னி ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 12 hours 15 minutes. இது வரையும் ஒரு ஜங்ஷன் ஒன்று வருது. இந்த ஜங்ஷனில் ரைட் எடுத்தீங்கன்னா ராமநாதபுரம் டவுன் போகும், லெஃப்ட் எடுத்தீங்கன்னா ராமேஸ்வரம். ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா ஒரு வைணவ திருத்தலாம் இருக்குது, அங்கே தான் போகிறேன். அது என்னன்னு சொல்கிறவாங்க. இந்த வைணவ திருத்தலம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ராமநாதபுரத்துல இருந்து தெற்கே 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இந்த இடத்துக்கு பேர் தான் திருப்புல்லானி. இங்கதான் பிரசித்தி பெற்ற ஆதி ஜெகநாதர் பெருமாள் கோயில் இருக்கு. இது பாத்தீங்கன்னா 108 திவ்ய தேசங்கள்ல 44வது திவ்ய தேசம். இது பாத்தீங்கன்னா ஆழ்வார்களால் மங்களாசாசனம் பெற்ற புனித தலம். இடத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா சேதுக்கரை. இது திருப்புல்லானி ஆதி ஜெகநாத பெருமாள் கோவிலில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இது ஒரு அனுமன் திருக்கோவில். இங்க அனுமர் பார்த்தீங்கன்னா நின்ற குளத்துல கடலை நோக்கி காட்சி தராரு. ராமேஸ்வரம் போறதுக்கு முன்னாடி சேதுக்கரையும் திருப்புல்லானியும் மறக்காம தரிசனம் பண்ணிடுங்க. ஆட்டோ கேஸ் ஸ்டேஷனை பார்த்தேன், அதனால 500 ருபீஸுக்கு காருக்கு ஃபீல் பண்ணேன். என்ன ராமேஸ்வரத்துக்குள்ளே இருக்கான்னு தெரியாது. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்துலேருந்து ராமேஸ்வரம் போகிற வழியில் இருக்குது. இப்போ டோட்டலாக ஃபியூல் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து ராமேஸ்வரம் வரத்துக்கு 3,800 ருபீஸ் ஆகுது. இன்னும் ராமேஸ்வரம் போகிறதுக்கு 35 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ராமேஸ்வரம் கிட்டத்தட்ட நெருங்கியாச்சுன்னு நினைக்கிறேன். ஒரே வானவெடிக்கா இருந்துச்சு. அங்க இருந்தவங்கள்ட்ட கேட்டேன் என்னங்க விசேஷம் அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க இது முளைப்பாரி திருவிழா அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க பயிர்களை விளைவிக்கும் பூமாதேவிக்கும் பயிர்களுக்கு அதிபதியான சந்திர பகவானுக்கும் நன்றி செலுத்தும் விதத்தில் அம்மன் கோயில்களில் எல்லாமே வந்து முளைப்பாரி எடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது கிராம தெய்வத்துக்குரிய திருவிழாவின் ஒரு அங்கமாகவே முளைப்பாரி இடம்பெறும்னு சொன்னாங்க. பிரிட்ஜ் வந்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 7:10 ஆகுது. இது வரைக்கும் சென்னையில இருந்து காமன் பிரிட்ஜ் வர வரைக்கும் 10 டோல்கேட்டை கிராஸ் பண்ணிடலாம். ராமேஸ்வரம் ரீச் ஆகியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட் இருக்குது. என்னென்னு பார்த்தா ராமேஸ்வரம் முனிசிபாலிட்டி வாகன நுழைவு கட்டணம்னு சொல்லிட்டு 100 ருபீஸ் வாங்குறாங்க. ஹோட்டல் தாய்விக்கில் தான் புக் பண்ணியிருக்கேன், ஹோட்டலுக்கு தான் போயிட்டுருக்கேன். ஜேர்னி ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 15 hours ஆயிருக்கு. காலைல 5:00 எடுத்தது, டைம் 8:00 எடுத்துகிட்டு ஆகும். டோட்டலாக 15 hours ஆகுது. நம்ம கோயிலுக்குலாம் போகாமல் வந்திருந்தா 8 to 9 hours ஆகிருக்கும். டோல்கேட் பார்த்தீங்கன்னா 11 டோல்கேட்டு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6
25 rupees ஆகுது. ஃபியூவல் பார்த்தீங்கன்னா 3800 rupees ஆகுது. ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு 150 பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் மினிமம் ஆகும். சப்போஸ் வேரி ஆகலாம். ஓகே, இதோட நான் முடிச்சுக்கிறேன். டேக் கேர், பை பை.